ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சாரி, கொஞ்சம் ஒர்க் வந்துட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் வீடியோ போட முடியல. பட் எங்கள் வீட்டில் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடலாம். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஃபேஸ் மாஸ்க் கூட வந்திருக்கேன். என் ஸ்கின் நல்லா க்ளோவிங்காக இருக்குது பார்த்தீங்களா? என்ன மாஸ்க் வந்து நான் இன்றைக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடேன். இது வந்து சிம்பிள் தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்து செய்யக்கூடியது. இது வந்துட்டு நீங்கள் எங்கன்னா ஃபங்க்ஷன் பார்ட்டிலாம் போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ஃபேஸ் பேக் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டால் போதும். உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவிங்காக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க என்ன நீங்கள் போட்டிங்க, என்ன போட்டிங்கன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஜஸ்ட் அந்த க்ளோவிங்க்கு மட்டும் கிடையாது, நம்மளோட ஆக்னி, பிம்பிள்ஸு, நம்ம டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ரிடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா இதில் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா. பப்பாயில் பார்த்தீங்கன்னா பப்பாயின் அப்படின்ற என்சைம் இருக்குது. அந்த என்சைம் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. கூட வந்து நம்ம நிறைய பொருள்லாம் சேர்க்குறோம், அதுவுமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் பண்ணும், இதுக்கு நான் வந்து கேரண்டி. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கும். வாங்க, இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா பப்பாயா, அடுத்தது வந்து அனி, அடுத்தது கிராம் ஃப்ளோரு, அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா லெமன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பப்பாயை வந்துட்டு நம்ம தனியாக வந்துட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸிலெலாம் போட தேவையில்ல, நீங்கள் வந்து ஸ்பூனில் வந்துட்டு ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கோங்க. கையிலே நீங்கள் மசிச்சுட்டெல்லாம் நல்லா ஸ்மாச் ஆகிடும். நம்மளுக்கு நீங்கள் வந்து கையிலே வந்துட்டு ஸ்பூனால் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பப்பாளி போதும், உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கு பப்பாயை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட மேலே மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்து இருக்குது இதில். அப்புறம் முக்கியமாக வந்துட்டு நான் ஒரு என்சைம் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த என்சைம் வந்துட்டு அது வந்து கொலாஜனை வந்து பூஸ்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு ஸ்கின்ல. நம்ம கொலாஜன் பூஸ்ட் ஆச்சுன்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு சீக்கிரம் வந்துட்டு ப்ரிங்கிள்ஸ்லாம் வராது, நல்லா ஆன்டி ஏஜிங். இது நல்லா ஸ்பூனை வச்சுட்டு நல்லா வந்துட்டு ஸ்மாச் பண்ணி எடுத்துக்கோங்க, நல்லா மசிச்சுக்கோங்க ஸ்பூன்லேயே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம் ஃப்ளோர். கிராம் ஃப்ளோர் வந்துட்டு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பச்சை பயிர் மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா லெமன், இது வந்து நல்லா ஸ்கின்னை லைட்டன் பண்ணும். உங்களுக்கு ப்ளமிஷஸ்லாம் இருந்துச்சுன்னா, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா ரிமூவ் பண்ணும். ஸ்கின் வந்து சூப்பர் பிரைட்டாக இருக்கும். இது வந்து சூட் ஆகாதாங்க, எனக்கு எலுமிச்சை வந்து சேராது, எனக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ரோஸ் வாட்டர் இல்லைனா வந்துட்டு ரா மில்க் சேர்த்துக்கலாம். இதில் சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது வந்து சீட்ஸ்லாம் நான் தனியாக எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இது கூட நம்ம இன்னொரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து வாரத்தில் மூணு நாள் இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள், ஒரு சூப்பர் க்ளோ இருக்கும் ஸ்கின்ல கண்டிப்பாக. அடுத்தது வந்துட்டு ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி வந்துட்டு நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் மாய்ஸ்சரைசர், பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோனு, டார்க் சர்க்கிள்ஸு எல்லாத்தையும் நல்லா ரெடியூஸ் பண்ணும். நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹனி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அணி பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரிஜினல் அணியாக இருக்கணும், அப்போ வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் இந்த ஹனியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஒரிஜினலாக வாங்கி வச்சுக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, அன்ஈவனாக இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. நான் அப்படியே லைவாக காட்டுறேன். இப்போ ஃபேஸ் பேக் வந்துட்டு என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக உங்களுக்கு நெக்கில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க்காக இருக்கும் அங்கெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் வந்து நார்மல் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணுங்கள், சோப்லாம் யூஸ் பண்ண தேவையில்ல. என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே இந்த ஃபேஸ் பேக் நான் அப்ளை பண்ணிட்டேன். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி நான் அப்ளை பண்ணேன், அப்புறம் வாஷ் பண்ணது இருக்குது, செம்ம ரிசல்ட்டு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு லெமன் வந்து சூட் ஆகலைன்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லைனா அதுக்கு பதிலாக வந்துட்டு மில்க்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது போல் நிறைய பியூட்டி டிப்ஸு, ஹேர் கட் டிப்ஸு, அப்புறம் ஹெல்த் டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.